கொள்ள முடியும். 36 வசனத்தில் 36 39 வசனம் வரை வாசிப்போம். அவர் சொல்லுகிறார், நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் வரலாம், வியாகுளம் வரலாம், துன்பம் வரலாம், பசி வரலாம், நிர்வாணம் வரலாம், நாசமோசம் வரலாம், பட்டயம் வரலாம். இவை எல்லாவற்றிலேயும் அன்பு கூறுகிறாலே ஹல்லேலூயா. அடுத்த வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் அன்பை விட்டு பிரிக்க மாட்டார் என்று நிச்சயத்தில் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை பக்கத்துல பார்த்து இருக்கா உங்களுக்கு? உயிரோடு இருக்கிறவராக இயேசுவை கண்ட பிறகு அவருக்கு பயம் இல்லை. ஆமென். மரண பயம் இல்லை, கஷ்டத்தை குறித்து பயம் இல்லை, தேவதூதர்களை பற்றி கவலை இல்லை. ஆமென். நான் நிகழ்காரியமா இருந்தாலும் வருங்காரியமா இருந்தாலும் எந்த காரியங்களாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, என்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தின் மேலும் பூமியில் தண்ணீரிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டில நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவை சரியாக அறிந்து விட்டோம் என்றால் இந்த உலகமே கலங்கி போய்விடும். ஹல்லேலூயா. பக்கத்துல திருப்பி கேளுங்க, நீங்க எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க இயேசுவை? ஆமென். இயேசுவை அறிந்து விட்டா நம்முடைய ஜீவனை கூட நாங்க மதிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கலங்க மாட்டோம். இயேசுவை சரியாக அறிந்து விட்டா பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. இயேசுவை சரியாக அறிந்து விட்டா நம்மால அதாவது அவருக்காக வாழாம இருக்கவே முடியாது. என்றால் சரியாக இயேசு அறிந்தோன பவுல் சொல்றா, கொஞ்சம் கூட தாமதிக்காமல். ஆமே. ஹல்லேலூயா. நாங்க இங்க ஓரத்துல அறிஞ்சபடினாலதான் இன்னொரு வசன சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு மரித்து உயிர்ந்தபோது பேதுருக்கு தரிசனம் ஆகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ நேசிக்கிறாயா? என் ஜனங்களை நீ மேய்ப்பாயாக. அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளை வைத்து பார்த்தால் நீ என் கட்டளையை அன்பு கொண்பது உண்மை என்றால் என் கட்டளையை நீ கடைபிடிப்பாய். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சத்தியம். அப்ப இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையாக எண்ணுகிறேன். கற்றது கையளவு அதே மாதிரிதான் நாங்க ஒரு பகுதியா தான் இந்த பழைய பாட்டு காலத்திலே பங்கு பங்காக வகை வகையாக அறிஞ்சு மறைந்தா இயேசுவை நாங்க அறிந்து வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர் தினமணி ஈஸ்டர் சொல்லக்கூடாது, உண்மைதான். சரித்திரத்தின் படி அதெல்லாம் பாவீங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏசு உயிர்த்தெழுந்தார் அவ்வளவுதான். ஏசு உயிரோடு இருக்க அவ்வளவுதான். அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஈஸ்வரண்டா என்ன, உயிர்த்தெழுந்தாரா உயிர்த்தெழவில்லையா? ஹல்லேலூயா. தேவர்கள் கூட இறங்கி வந்து ஏசு உயிர்த்தெழவில் என்று சொன்னாலும் நாங்கள் நம்ம தயாரா இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அதுதான் சத்தியம். இந்தியாவில் பிரபலமான இசை அமைப்பாக சொல்லிவிட்டா இயேசு வீரன். அவர் சொன்னா எங்களுக்கு என்ன? ஆமென். அவர் சொன்னா சொல்லிட்டு போகட்டும். அவர் சொன்னா போல அவர் வீட்டில் அர்த்தம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை நம்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அது எப்படி மக்கள் அறிந்து கொள்ள தெரியுமா? பக்கத்து மக்கள் எப்படி அறிந்து கொள்ள தெரியுமா? நாங்க சாட்சியா வாழ்ந்ததான் அறிந்து கொள்வார். ஆமென்.
விளங்குறேன் சொல்ல வர காரியம். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே நம்முடைய கிறிஸ்தவளாக நாங்கள் முதலாவது நம்முடைய எண்ணத்தில் கொண்டு வரணும், அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் ஜீவிக்கிறார், அழைத்து ஜீவிக்கிறார். அருமையானவர்களே, ஒரு வார்த்தை இருக்கு அப்போஸ்தல புத்தகத்திலே, எருசலேம் தொடங்கி ஜூதியா பூமியின் கடைசி வரை இருக்கும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. அப்போஸ்தல நாலாம் அதிகாரம் நினைக்கின்றேன், அவருடைய நாமம் இல்லாமல், பக்கத்துல பாருங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நாம் ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்படவே இல்லை. ஆமென். நான் சொன்ன அந்த காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க, பிதா பங்கு பங்கா வெளிப்பட்டார், ஆனா இந்த கடைசி காலத்திலேயே தன்னையே குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 14:9 வாசிங்க. யோவான் 14:9 வசனம் அதற்கு இயேசு வாசிங்க, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும், இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஹல்லேலூயா! இன்றைக்கு யெகோவா சாட்சிகள் சொல்லுகிறார்கள், பிதா, அவர்கள் பிதாவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் போல பங்கு பங்காக வகை வகையாக தான் அறிந்திருக்கிறார்கள். ஆமென். அந்த பிதாவை குமாரன் மூலமாக அவர் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா! ஜோவான் முதலாம் அதிகாரத்தை வாசி, இந்த வசனத்தை வாசித்தா நமக்கு அது இன்னும் ஒரு பலனாய் இருக்கும். ஜோவான் முதலாம் அதிகாரம், அங்கு அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும். ஹல்லேலூயா! ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா! அந்த தேவன் வார்த்தையாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த சத்தியம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமென். இந்த பூமியிலே கடவுள் என்று சொல்லுகிற ஒருவருமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியிலே கடவுள் என்று ஒருவருமே இல்லை, ஒரே ஒரு தேவன் தான். தைரியமா சொல்லுங்க, கடவுள் ஒரே தேவன் தான். சீர்திருத்தவாதியாக இந்த ஆவிக்குரிய சபையை திரும்ப எழுப்பினார். எழுப்பின பொழுது அவருக்கு விரோதமாக ரோம சாம்ராஜ்யம், அதாவது போப், அந்த தலைமைத்துவம் எல்லாம் எதிர்த்து அவரை கொலை செய்ய எவ்வளவோ துன்புறுத்தப்படுத்தினார்கள். ஒரு நாள் அவருக்கு பயங்கர பிரச்சனை வந்த பொழுது அவர் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தாராம். அப்பொழுது உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி ஒரு கருப்பு உடுப்பை போட்டுக்கொண்டு முன்னுக்கு வந்து நின்றார்களாம். இவர் திகைத்து போய்விட்டார். ஏனென்றால் கிறிஸ்தவனுடைய வழக்கம், யாரும் உறவினர்கள் மறித்தால்தான், நெருங்கினவர்கள் மறித்தால்தான் கருப்பு உடுவை அணிந்து கொள்வார்கள். இவர்கள் எழும்பி கேட்டார, யார் மறித்து போனா, ஏன் இப்படி வந்து நிக்கிறார், ஏன் என்ன துக்க செய்தி என்ற பொழுது அவசரம், அவர் மறித்து போட்டார். யார் மறித்தார், யார் மறித்தார், அவர் தான் மறித்து போட்டார். யார் மறித்தார், யார் மறித்தார், இயேசுலாம் மறித்து போட்டார். அவர் துள்ளி குதி, இயேசு மறிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ கேட்டா மனுஷி கேட்டா, இயேசு தானே உயிரோடு இருக்கிறார், ஏன் நீர் செத்தவரை போல உட்கார்ந்து இருக்கிறார்? ஹல்லேலூயா! ஆமென். இன்றைய சிந்தனை யாரும் வாசிச்சீங்க? நானும் பேஸ்புக்ல போறேன், ஒரு சில தான் பாக்குறீங்க. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவரை மறித்தோடத்துல தேடுகிறது என்ன வேதம் சொல்லுகிறது? நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மறித்தோடத்துல தேடுகிறது என்ன? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய சபைக்கு எல்லாம் அவர் தான் கதாநாயகன். ஹல்லேலூயா! இன்றைக்கு சினிமா கதாநாயகனுக்கா என்னென்ன செய்யறான், அவன் முடிவெட்டினா அவரை மாதிரி முடிவெட்டுறார்கள். ஆமென்.
அவன் பச்சகுத்தில ஆனா நான் இந்தியாவுக்கு 98 ஆம் ஆண்டு திருமணத்துக்கு போன பொழுது என்னோட அங்க ஒரு பாதிய பையன் அவன் பேர் அவன் வருவான் எங்க போனாலும் வேன்ல தொத்திக்கிட்டே வருவான். அவன் பாத்தீங்கன்னா அவருக்கு விஜய் தான் பேர். அவன் விஜய் அவனுக்கு அவன் விஜய் ராசிக. நாங்க ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போறோம். கொடைக்கானலவே கடை அந்த மரங்களுக்கு எல்லாம் நின்றோம். இன்ற வளஞ்சியன் வந்து பாத்தீங்கன்னா அங்க மரத்துல விஜய் என்று பெயர் எழுதிக்கொண்டிருக்கிறான். அப்படி எடுத்து பார்த்த பொழுது அவன் கையில பச்சை விஜய் என்று குத்தி இருக்கிறான். நாங்க கேட்டேன் பைத்தியக்காரா என்ன இப்படி செய்யறான். அவர் தான் எனக்கு அப்பா அம்மா விட அவன் தான் ரசிகர். விஜய் தான் அவனை கடவுள் ரசிகர். அது தப்பன்னு அது அவங்க கிட்ட தீர்மானம். ஆனா நம்முடைய கதை நான் இயேசு கிறிஸ்து என்ன நீ பச்சை குத்தாத ஆமே ஆண்ட என்ன கேக்குற என்னை பின்பற்றினவர்கள் என்னை போல நீ வாழ ஆமே. நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தேனோ இருந்த வேதம் சொல்ற எபிரேய புத்தகத்தில் அவர் நமக்கு ஒரு முன் மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். பார்த்து சொல்லுங்க மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். சொல்லுங்க ஒரு மாதிரி அல்ல அப்படி ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி அப்படி அல்ல அவர் ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னால எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். ஆமென். அப்ப இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே என் உள்ளத்திலே ஆவியானவர் பாரப்படுத்துகிற செய்தி என்னவென்றால் அவரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிய வேண்டும். அவரை சரியாக அறிந்தால்தான் அவர் மேல் விசுவாசத்தை வைப்போம். அவர் மேல் முழுமையான விசுவாசம் வந்தால்தான் அவருக்கு சாட்சிகளாய் இருப்போம். அவருக்கு சாட்சிகளாய் வரும் வாழ்ந்தால்தான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கரங்களை தட்டியாண்டு பயன்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நான் பிரசங்கத்தில் இதை பாடமாக்கிட்டேன். இந்த பிரசங்கத்தை நான் பாடமாக ஒன்றே பார்க்கறது இல்லை. இந்த பிரசங்கத்தை நான் பாடமா எனக்கு அவ்வளவா ஆண்டவர் அவை கொண்டே இருந்தார். ஆமே. இந்த ஈஸ்வரக்கா பிரசங்கம் போகிறவர்கள் எல்லாம் ஆய்ந்து படிக்கும் பொழுது அங்கே வைஃப் இருந்தா பக்கத்தில் ராஜினா பாச சேல் சபை கூட்டிட்டு போயிருக்கேன். போய்கின்ற பொழுது யாரோ ஒருவர் அவருக்கு பெட்ஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறார். பாஸ்டர் கத்தரை அறிகிற அறிவுன்றா என்ன எனக்கு ஒரு மெசேஜில் போடுங்க இன்றைக்கு அதுதான் புரிஞ்சு பேச போறேன் என்று இவர் அவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த பாசனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இப்படி இப்படித்தான் என்று. நான் ரவிங் தான் பண்ணினேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஈஸ்டருக்கு ஒரு செய்தி எனக்கு உறுதிப்படுத்தி விட்டேன். நான் பேச நினைச்ச காரியத்தை ஆண்டவர் அப்படியே பிரிச்சு பிரிச்சு எனக்கு செவிகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே நாம் என்னது சொல்வோம் என்றால் அவரை அறிந்தா நாங்க இப்படி இருக்க மாட்டோம். நாங்க இப்படி இருக்கிறதுக்கான அவர் அறியவில்லை. இன்றைக்கு மாம்சனமும் கிரியை செய்தென்றால் இயேசுவை சரியாக நாங்க அறியவில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்து விட்டார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிற்று. ஹல்லேலூயா. பக்கத்துல பாச உங்களை பார்க்கிறவங்க உங்களில இயேசுவை பார்க்கணும். அவ்வளவுதான். ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கிறார்களா? வீட்டுல பாக்குறார்களா? சபையில பாக்குறார்களா? வேலை ஸ்தலத்துல பாக்குறார்களா? இந்த உலகத்துல பாக்குறார்களா? இது ஒரு இலகுவான செய்தியாகத்தான் இருக்கலாம். ஆனா இதுதான் சத்தியம். ஆமென். இயேசு கிறிஸ்துவ பிறகுதான் முகமது நபி வந்தார் என்று. அந்த முகமது நபி பிறகு ஒருவரும் பெற இல்லை. கடைசியாக தேவன் இந்த உலகத்துக்கு தம்மை குமார மூலமாய் வெளிப்படுத்தினார். அதுதான் சத்தியம். ஒன்னே ஒன்று செய்தார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போய் உங்களிடத்தில் ஆவியானவராய் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்றேன். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. வேற கடவுள் என்று இந்த உலகத்துல யாருமே இல்லை. பக்கத்துல பாசம் கடவுள் என்று யாருமே இல்லை. அறிக்க பண்ணுங்க பக்கத்துல பாசம் கடவுள் என்று யாரும் அறிக்க ஸ்டடியா இருங்க தேவ சமூகத்துல. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் நிமித்திருக்கோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த ஒரு பாடலை பாடுவோம். ஏ என் மீட்பர் உயிரோடு இருக்கிற எனக்கு என்ன கவலை என்று. அந்த பரிசுத்தவானுடைய சாட்சி உங்களுக்கு தெரியுமா? அவர் ஊழியத்துக்கு போன பொழுது செய்து வருது உன்னுடைய மகள் மரித்து விட்டார் என்று. அவர் என்ன செய்தார் என்றால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தபடினால் அவர் கொஸ்டில போய் தன்னுடைய மகளுடைய உடம்பு எடுத்துக்கொண்டு வராம ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில போய் ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய மகனுடைய அந்த பொடி எடுத்துக்கொண்டு வந்து வீட்டு முத்தத்துல வச்சுட்டு தான் அவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எனக்கு என்ன கவலை. நாம் சொல்ல முடியுமா? அருமையானவர்களே ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஒன்றையும் கொடுத்து கவலைப்படுத்த வேண்டும். வியாதியை கொடுத்து கவலைப்பட வேண்டாம். வியாதி வந்து மறிச்சுட்டா நான் சரியா இருந்தா இங்க கண்ண முடியும் அங்க திறப்ப அவ்வளவுதான் நம்பிக்கை. ஐயோ வியாதி வந்துட்டு இந்த வியாதி வந்து கலங்க தேவையில்லை. அவர் சொஸ்தமாக்க விரும்பினா அவர் சொஸ்தமாக்குவார்.
இல்ல அந்த வியாதியை அனுமதித்து தான் நான் மரணிப்பேனாக இருந்தால் கர்த்தர் நான் இங்க கண்ணை மூடு நான் அங்க முடிப்பேன் அவ்வளவுதான் சத்தியம். அப்போஸ்தலர் பவுல் தான் சொல்றார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சொன்னாரா இல்லையா. இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போய் அவரோடு எனக்கு இருக்க எனக்கு விருப்பம் ஆனா இந்த சரீரத்தில் இருக்கிறதை அவர் விரும்புகிறார் அவ்வளவுதான். இந்த விளங்கிக் கொள்ளுங்க ஹல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச காலம் தான் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம் ஆனா இயேசுவோடு வாழணும் இயேசுக்காக வாழணும் ஹல்லேலூயா. நாங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் சத்தியம் ஒரு நாளும் மாறாது ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல உயிரோடு எழுந்தபடினாலதான் நான் பழைய பாடலாம் தேடி பார்த்தேன் புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் தான் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை வருகிறது. ஆமென். பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தையா இல்லை. அவர்தான் முதல் முடியுமானவர் அவர்தான் முதல் பேரானவர். ஏனென்றால் பழைய காலங்களில் மரிக்கும் பொழுது தாங்க எங்க போகிறோம் யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. பாதாளத்தில் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவர் உயிரோடு எழுந்த பொழுது உயிர் தழுத நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மறு வாழ்வு என்று நமக்கு வைத்திருக்கிறதே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வேத புத்தகத்தை கையில் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. இந்த கருக்களை எழுதி சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க சொன்னா நீங்க ரெண்டு குழந்தையர் ஒன்று வாசிங்க. எல்லாரும் வேத புத்தகம் வேதத்துக்கு வடிவா. இதுதான் நம்முடைய சொத்து. காணி வாங்கலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் சேர்த்து வைக்கலாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒன்றும் நம்ம கொண்டு வாது பரலோகத்துக்கு. வடி வகைத்துங்க வடி வகைத்துங்க. இந்த வேச வேத புத்தகத்தை நேசிங்க. ஆமென். பிள்ளைங்க பாப்பம் எதுவும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்மை கொண்டு போக போகிறது இந்த வாக்குத்தத்தங்கள். வாசிங்க இந்த வசனத்தை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ரெண்டு கொரிந்தியர் 1:20. ஸ்தோத்திரம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ மரித்தாலும் பிழைப்பாய். என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பாய். இது வாக்கு தத்தம். இதைத்தான் தேவன் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் பிதாவின் வலது பரிசத்திலிருந்து நமக்காக பரந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் ஒரு நாளைக்கு நித்திய நீதி நீதியான நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறார். ஆமென். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு அவருடைய வருகை தாமதிக்கமாக இருந்தால் நான் பூமியில கண்ண முடனா பரலோகத்தில் திறக்கணும் அவ்வளவுதான். ஆமென். ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்கமாக இருந்தால் இக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதை விட சத்தியம் வரை இல்லை. ஆமென். அதுக்கு ஆண்டு என்ன சொல்றான்? என் மகனை நம்பு, நான் உயிரோடு இருக்கிற நம்பு, நான் ஜீவிக்கிற நம்பு, நம்பு என்னை நம்பு. கர்த்தர் நம்மிடத்துல கேட்கறது என்ன? நம்பு, என்னை நம்புங்கள். நீங்க தான் இந்த உலகத்துக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு சாட்சி. அவ்வளவுதான். இன்றைக்கு யாரு சொன்னாலும் அவங்களும் இவங்க ஆறுனாலும் எழுதி போயிடும் ஆறுனாலும் கிறிஸ்துக்கு மாதிரி மட்டும் யாருனாலும் பிரச்சனை கட்டும். ஒன்றும் ஒன்றையும் சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்தி பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் உண்டாதாகுது. நான் உலகத்தில் முடிந்த உங்களோடு நான் இருப்பேன். வாக்கு தத்தம். அவர் என்ன திரும்புறாரு? நீ என்னை நம்பு, விசுவாசி. ஆமென். எனக்கு சாட்சி ஆயிரு. அப்பொழுது உலகம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இயேசு திரும்ப வந்து எல்லாருக்கும் தரிசனமாக மகனே மகளே நான் உயிரோடு கண்டு காண்பிக்க மாட்டான். மத்திய ஆகத்துல நீதிபதியா வர போறார், மனவாளனா வர போறார், அவ்வளவுதான். ஆனா பரிசுத்தாவி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எங்க லாசரு மரித்த பொழுது ஆபிரகாம் மரித்த பொழுது அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அல்லவா? ஆபிரகாம் மடியிலே அவன் ஐஸ்வர்யம் கதறுகிறான். பூமியிலே என் சகோதரர் இருக்கிறார்கள் என்ற பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைமா, பூமியிலே பரிசுத்த வேதாகம் இருக்கிறது, பூமியிலே ஆகமங்கள் இருக்கிறது, மோசையும் தீக்கதர்சனம் இருக்கிறார்கள், முதலாவது அவர்களுக்கு கீழ்ப்படியட்டும். அப்படி என்றால்
இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த இயேசுவை நம்புகிறது உண்மை என்றால் நாம் அன்புள்ளவர்களாய் வாழுவோம். இயேசுவை நம்புகிறது உண்மை என்றால் நாங்கள் கீழ்ப்படுதலாய் மாறுவோம். இயேசுவை நம்புகிறது உண்மை என்றால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழுவோம். இயேசுவை நம்புகிறது உண்மை என்றால் எதை குறித்துமே நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் கர்த்தருக்கு கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நீங்க எப்படி அறிந்திருக்கணும் தெரியாது. நீங்க சரியாக அறிந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை மகிமை மாறிவிடும்.